நீங்க அதை வெறுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கலாம், சுகர் இருக்கலாம், சரீரத்தில் வியாதி இருக்கலாம், எனக்கு தெரியாது, ஒருவேளை கட்டி இருக்கலாம், டாக்டர்கள் இந்த ஏதோ வியாதின்னு சொன்னால், இப்போ நீங்கள் அந்த மருந்து எடுத்து சாப்பிடும்போது சொல்லுங்கள், இந்த வியாதியை நான் வெறுக்கிறேன், இப்போ நான் கர்த்தாவே இந்த மருந்து போடுறேன், அடுத்த முறை நான் போவேன், அந்த டாக்டர் சொல்லணும் நான் சுகமாக இருக்கிறத சொல்லணும், ஏன்னா இந்த மாத்திரையை நம்பலை, நான் உடைய வார்த்தையை நம்புகிறேன், உடைய மருந்து வார்த்தையே நல்ல மருந்து, வசனமே நல்ல மருந்து அப்படின்னு சொல்லி மாத்திரையை போட்டுக்கோ. ஹலோ, டாக்டருக்கு நான் நன்றி செலுத்துறேன், ஹாஸ்பிட்டல் நல்லது, என்ன ஒருத்தர் கூட ஆமேன்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், டாக்டர் ஹாஸ்பிட்டல்னா இன்னைக்கு 127 கோடி ஜனங்கள் இந்தியாவில் இருக்காங்க, 40 கோடி தான் இருந்திருக்கும், எல்லாம் என்னைக்கோ போயிட்டு இருப்பாங்க, வாரிக்கிட்டு போயிட்டு இருக்கோம். கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து, டாக்டர்ஸ்க்கு ஞானத்தை கொடுத்து, ஹாஸ்பிட்டலில் கொடுத்து, எனக்கு என்னன்னா நம்ம ஆளுக்கு இது கொஞ்சம் உடம்பு சரியில்லைனா ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்துட்றாங்க, ஆண்டவருக்கு தோத்திரம் பிரதர், அர்ப்பணித்து கொடுத்துருவோம், ஒப்பு கொடுத்து அமைச்சிருவோம், எல்லாம் அப்படியே முகம்லாம் துக்கமாக போட்டுக்கிட்டார் பக்கத்தில், போதா உயிர், சரி ஜெபம் பண்ணுவோம், கத்துக்கிட்ட சொல்லி ஒப்பு கொடுத்து அமைச்சிடலாம். அதே பேஷண்ட் சாவர மாதிரி இருக்கிறார்ல, அவரை பெட்டில் போட்டு ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க, சாவர மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்குது, அது செத்துருன்றான், ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரெச்சரில் போட்டு குடுகுடுன்னு இழுத்துட்டு போய் அங்கே குத்துறான், இங்கே குத்துறான், மூக்கில் ஒன்று போடுறான், அங்கே ஒன்று போடுறான், இங்கே ஒரு மிஷின் வைக்கிறான், பம்ப் பண்ணுறான், சாவக்கூடாதுன்றான். நம்ம அதுங்க செத்து போயிடணுன்னே முடிவு பண்ணியாச்சு. பிரதர் மின்சன் பார்க்கு ஃபோன் பண்ணி சொந்தக்காரங்களாம் சொல்லிட்டுட்டாங்க, ஒப்பு கொடுத்துட்டாங்க, ஏன்னா விக்கில் வந்துச்சு, கடைசி விக்கில் வந்தால் கூட அவங்க ஒன்று காரியத்தை நினைக்கிறாங்க, இல்லை இல்லை இது கொஞ்சம் உயிருக்கு வந்து எப்படியாவது கொடுத்துடலாம், பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம், லெட் அஸ் ட்ரை. பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், அதை விட பெஸ்ட் பிளேஸ் என்னன்னா தேவனுடைய திருச்சபை என்பதை நாம் மறக்க கூடாதுங்க. பிழைக்க முடியும் வார்த்தையை நம்பினால், நீங்கள் பிழைக்க முடியும் வார்த்தையை நம்பினால், நீங்கள் பிழைக்க முடியும், பிழைத்திருந்த அவர் புண்ணியத்தை நீங்கள் சொல்ல முடியும். வியாதி ஒரு சாபமானது, நான் வெறுக்கிறேன், வியாதி சாபமானது, நான் வெறுக்கிறேன், எல்லாம் சொல்லுங்க, வியாதி சாபமானது நான் வெறுக்கிறேன், சொல்லுங்க, நான் வெறுக்கிறேன், சுகமாய் இருக்கிறத நான் விரும்புகிறேன், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், நன்றாய் கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். கர்த்தருக்கு நீங்க வியாதியா இருக்கிறது அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. புலம்பல் 3:23, கர்த்தர் அடிக்கிறாரு, கர்த்தர் அடிக்கிறாருன்றதை கேட்டான், கர்த்தர் கொடுத்துருக்காரு, எல்லாம் இங்க கவனிக்கிறீங்களா, இவங்க கர்த்தர் தான் அடிக்கிறாரு நினைச்சுட்டு, என்ன ஒருத்தர் என் முகத்தை பாரு, அவங்க ஜெபம் பண்றாங்க, உன்னை கர்த்தர் அடிக்கும்படி உனக்கு நான் ஜெபத்தில் உன்னை வைக்கிறேன், இதை நம்பி சில விசுவாசிங்க பயந்து வயிற்று போக்கு போகுது, சில பேருக்கு அப்படி சொன்னா தான் விளங்கும். அவர் சொன்னாரா, ஒரு போதகர் சொன்னாரா, நீ போ, உனக்கு நான் ஜெபத்தில் வச்சுறேன், என்ன கதியாரம், உடனே இந்த அம்மாவுக்கு வயிற்று போக்கு போயிடுது. நல்லா கவனிங்க, என் கர்த்தர் உன்னை அடிக்கிறவர் இல்லைங்க, எந்த மனுஷனும் உன்னை அழிக்கவே முடியாது, அது யாரா இருந்தாலும் நான் சொல்றேன், என் கர்த்தரை நம்புனா நீங்க கெட்டு போகவே மாட்டீங்க. இப்படி யாராவது பேசினா நீங்க பயந்துடாதீங்க, ஏன்னா கர்த்தர் அடிக்கிறவர் கிடையாது, கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறவர், மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர், நெறிந்த நாளலை முறிக்காதவர், செத்து போற நிலைந்தா கூட அவனுக்கு உயிரை கொடுக்கறதா அவருக்கு விருப்பம். புலம்பர் 3:23, ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, சில நேரத்தில் இப்படி நினச்சிக்கிறாங்க, அந்த விசுவாசி எனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, பிரதர் என்னப்பா ஜெபம் பண்ணுறாரு, செத்து போகிறதுக்காக ஜெபம் பண்ணிருக்கிறாரு, அடிக்கிறதுக்கு கையை காலை உடையிறதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, இந்த விசுவாசி பயந்துட்டு, நீங்கள் பயப்படாதீர்கள், என்னென்ன சொல்ல வேண்டியதாக இருக்குது பாரு, என்னென்ன வார்த்தை பயன்படுத்த வேண்டியது, ஜெபம் பண்ணி நல்ல செய்தியை சொல்லுங்கன்னா அதை விட்டுட்டு இவங்க ஜெபம் பண்ணியே அவங்களை வியாதியை கொடுக்கறதுக்கு இங்கேருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், கத்த நியாயத்தை செய்வாராக, கையை உடைப்பாராக, இன்னும் 3 மாசத்தில் அந்த குடும்பம் என்ன கதியாக போகிறது பாருங்கள், நாங்கள் ஜபத்தில் வைத்திருக்கிறோம். ஏன் அவங்க அப்படி நம்புறாங்கன்னா, அவங்க நினைக்கிறாங்க கத்தர் அடிச்சுட்டு இருக்காருன்னு, கத்தர் அடிக்கிறதே இல்லைங்க, அவர் வேலையை சுகமாக்குறது தான். 32:33, சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபியின்படி இறங்குவார், மனப்பூர்வமாய் மனு புத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. இதை விட ஒரு நல்ல வார்த்தை எங்க கிடைக்குன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் கூட அவருக்கு மனப்பூர்வமா நீங்க வியாதியா இருக்கிறத கொஞ்சம் கூட அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, மனப்பூர்வமா நீ நல்லா இருக்கணும் தான் நம்புற. நம்ம சில காரியத்தை தப்பு பண்ணிடுறோம், அதனால வியாதி வந்துருது, தப்பு தப்பான சாப்பாடு,
கண்டதையும் எடுத்து தின்னுட்டு காலையில் ஒரு நாலு இட்லி சாப்பிட்டாச்சு, மத்தியானம் இவ்வளோ சோறு தின்னாச்சு. திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரங்க பிறந்த நாள்னு சொல்லிட்டு ரெண்டு மணிக்கு எட்டு வந்து பிரியாணி போட்டு அதையும் சாப்பிட்றது, அதையும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்புறம் சாயந்தரம் வந்தவொடனே யாரோ ஒருத்தர் பொங்கலும் அது எட்டு வந்து அதையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆறு மணிக்கு பார்த்தா திடீர்னு பார்த்தா சொந்தக்காரங்க அங்கேருந்து ஒருத்தனா இன்றைக்கி எங்களுக்கு கல்யாண ஆளுமா உங்களுக்குன்னே ஸ்பெஷலாக சரி நூடுல்ஸ் என்ன அதையும் சாப்பிட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக இப்படி உருண்டு இப்படி அப்போ பேதி கீதி ஆகும். இப்படி சொன்னால் தான் வேலை, கத்தர் வியாதியை கொடுக்கல. நம்ம செய்கிற சில முட்டாள் தானோ, நம்முடைய உணவு வகைகள் நம்ம செய்கிற சில காரியத்தினாலையும் வியாதி வருது. கண்டதையும் ஏதாவது எடுத்து ரோட்டில் போகிறதெல்லாம் பார்க்குறதெல்லாம் ஆசை, கலர் கலராக இருந்தால் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். பிங்க் கலரை சாப்பிட்னா என்ன அழகாக இருக்கு, அது போடுப்பா ஒரு கப்பு போடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், அது என்ன சாயம் போட்டிருக்கானே தெரியல. சின்னதில் நான் என்ன ஒரு சேமியா ஐஸ்னு ஒன்று வைப்பேன் மூணு பைசாக்கு, இல்லையா எங்கள் அப்பா அதில் ஈ கூட இருக்கும் சாப்பிட்டேன், அது அப்படியே சாப்பிட வேண்டும். இன்றைக்கி ஹோட்டலில் போகிறோம் நமக்கு அன்றைக்கும் இன்றைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, கொஞ்சம் யூனிஃபார்ம்லாம் போட்டு நல்லா நல்லா குதப்பிலாம் போட்டு நல்லா அருமையாக உட்காந்து, ஆனால் நமக்கு தெரியுமா நமக்கு அந்த அந்த கிச்சன் உள்ள என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரியாது. நம்ம கோழி கடைக்கு போய் கோழி வாங்கிட்டு வராங்க, எனக்கு அந்த தடவை ஒருத்தர போய் நின்று பார்த்து பயந்து வந்துட்டேன் நான். அந்த கட்டையும் அந்த கட்டை கீழே இருக்கிறத பார்த்த உடனே அதில் வெட்டுறான் டக்கு டக்கு டக்குன்னு வெட்டும் போது ஒரு ஈரல் கீழே வந்தால் டக்குன்னு கீழே வந்து அதை போட்டு அதையும் போயிடும். அதை தரையை பார்த்தா ஆண்டவரே எலி ஒவ்வொன்றும் பெருச்சாலி உள்ள பெருசு ஓடிட்டு இருக்குது, அதுலேயே மீனை வெட்டி அதுலேயே கறியை வெட்டி எல்லாம் போட்டு பை போட்டு நம்ம ஸ்டைலாக எடுத்துட்டு வந்து அதை போட்டு சாப்பிட்றோம். இப்போ சில நேரத்தில் அதில் எலி ஜுரமும் வருது, கத்தர் கொடுத்தான்னு சொல்லக்கூடாது, எலியே எப்படிலாம் வருது பாருங்க. இப்படி வந்தாலும் கத்தர் சொல்றாரு எனக்கு மனப்பூர்வமா நீ வியாதியா இருக்குது எனக்கு பிடிக்கல, எப்படிலாம் சொல்லி அப்படி வர வேண்டியதாக இருக்குது. சிலத்துல விசுவாசி தவறு பண்ணிடுறோம், பாவம் பண்றாங்க, அப்பவும் வியாதி வருது. இப்ப சைலண்ட் ஆயிட்டாங்க. ஒன்று குறைந்தர் 11 அதிகாரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் அவங்க என்ன செய்தாங்க, திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது அந்த திருவிருந்தர் என்னத்துக்கு பங்கு பெறணும் தெரியாம ரொம்ப கேவலமான முறையில் செய்தாங்க பாருங்க. வீட்டில இருந்து ரொட்டி நிறைய தயார் பண்ணிட்டு வந்துட்டு அப்பத்தை பிட்டு திராட்சைப்பழ ரசம் போட்டிருக்குங்க, திராட்சைப்பழ ரசம் இல்லை வைன் ஆக்சுவலா, அது அதை எடுத்துட்டு வீட்டில இருந்து வைனை தயார் பண்ணி எடுத்து வந்துட்டு நல்லா இவ்வளவு ரொட்டியும் கூட கறியும் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு வைனை அடிச்சுட்டு சபை உள்ள வேசித்தான் நடந்துருது திருவிருந்து நேரம். இப்ப பவுல் சொல்றாரு இவங்க நீங்க நிதானிக்கல, நீங்க என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கு தெரியல. இந்த சபையில என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்களுடைய மதத்துடைய பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் மதுபானத்தை பெறும் பொழுது தங்கள் மனநிலையிலே விடுபட்டு ஒரு உயர்ந்த நிலையிலே ஆவியிலே அந்த மனத்தை மனசை கட் பண்ணிட்டு வேறொரு ஸ்டேஜுக்கு போறாங்க. அப்படி தேவன் ஆராதிச்சாங்க அவங்க அந்த நாள்ல. இன்னைக்கு நம்ம தேசத்துல இருக்குங்க, அவங்க எதற்கும் போலீஸ்லாம் பிடிச்சதில்லை, அங்க போய் பாருங்க இன்னைக்கு கூட பார்க்கலாம், கஞ்சா பிடிச்சிட்டு அவங்க வந்து பாட்டு பாடுறாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, எங்க வர்ஷிப்ல அது இருக்கு, நாங்க அப்படி ஆராதிக்கிறோம், எங்க மனநிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போறோம். அது வந்து கிழக்கத்திய நாட்டில் இருந்தது. இப்ப இவங்க ரட்சிப்பை பெற்ற பிறகு இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இதுவும் அதுவும் ஒண்ணு. இப்ப வயன் எடுத்தவொடனே அவங்க அப்படி பண்ண உடனே தான் பவுல் சொல்றாரு, அதனால என்ன நடந்ததுன்னா சிலர் நித்திரை அடைந்தார்கள், வியாதியும் வந்தது. அப்ப ஒரு காரியம் தெரியுது, பாவம் வியாதியை பிறப்பிக்கும். சைலண்ட் ஆக கூடாதுங்க, நல்லதான் ஆமேன்னு சொல்லுவோம். ரகசிய பாவங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்யக்கூடிய வாலிப வயதுல கர்த்தருடைய பலனை கொடுத்த பலனை நீங்க அழிக்கக்கூடாது. உங்க பலன் கர்த்தருக்கு பிள்ளைகள் பரிசுத்தமா வாழ்ந்து உன் மனைவியோட நீ நல்லா வருங்காலத்தில் நல்லா வாழணும். இப்பவே பலனை அழிச்சிடக்கூடாது. அதனால சரீரத்தில் கெட்ட காரியங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டு மைண்ட் கரப்ட் ஆகி தப்பான காரியத்தை செய்து அந்த பாவ வாழ்க்கை உங்களுடைய வெல்த் உங்க ஹெல்த் எல்லாத்தையும் கெடுத்துருது. பாவம் அழிக்கும், பாவம் கொடூரமானது, வியாதியை கொடுக்கும். ஆனா இப்ப என்ன சொல்றாரு, இப்படி இதனால வியாதி வந்துருச்சுன்னா தட் இஸ் நாட் தி எண்ட், அது முடிவல்ல. விசுவாசிக்கு ஸ்டில் ஹி காட் தி ஹோப். இப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் நம்பிக்கை ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. எனக்கு கண்மானவர்களே,
கர்த்தரை நம்பி வந்த ஜனங்களுக்கு சொல்றாரு, எனக்கு உங்களை சிரமப்படுத்துறதோ உங்களை வியாதிப்படுத்துறதோ எனக்கு மனப்பூர்வமா சம்பந்தம் இல்லை. உங்களுக்காக என் ஜீவனை தந்தேன், உங்களுக்காக என் ரத்தத்தை சிந்தினேன். சொந்த குமாரனும் பாராமல் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பினதே உங்களை மீட்பதற்காக. ஒருவேளை நீங்கள் தூரமாய் போனால் மனம் திரும்பினால், மனம் திரும்பினால் ஒருவன் பாவ வாழ்க்கை விட்டு மனம் திரும்பி இயேசுவே ரத்தத்தால் கழுவும் என் பாவத்தை நான் அறிக்கை செய்கிறேன் சொன்னால், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கிறது. பிரியமான, அப்போ நம்ம நினைக்கிறோம் பாருங்க, யாருக்குங்க இந்த ஆசீர்வாதம்? பாவத்தில் வாழ்ந்தவனுக்கு, தகுதி இல்லாதவனுக்கு தான் கர்த்தர் வந்தார். சில பேர் நினைக்கிறாங்க, ஐயோ நான் தகுதி எனக்கு இல்லையே, நான் தப்பு பண்ணிட்டேன். உனக்கு தான் வந்தாரு. தகுதி உள்ளவங்களுக்கு வரல, அவங்கள விட்டுருங்க. அவங்க பாவம், அவங்க ஏற்கனவே பெரிய ஒரு முக்தியில் இருக்காங்க. அவங்க இந்த சுயநீதிக்காரர் கர்த்தர் விரும்புறதே கிடையாது. என்னுடைய நீதியை நான் நிறுத்தாம நான் இன்னைக்கு இந்த வாழ்க்கையை வாழறேன்னா, நிற்கிறவன் விழாது இருக்கும்படி, நிற்கிறவன் விழாதபடி ஒரு காரியத்தை அவர்கள் சொல்லணும். இந்த நாள் வரை நான் நிற்கிறேன் என்றால் என் சுய பலத்தால், சுய சக்தியால் அல்ல, உங்க பலத்தால் நான் நடக்கிறேன். உங்க கிருபை என்னை தாங்கி இருக்கிறது என்ற உள்ளத்திலே, உண்மையான ஒரு உள்ளத்திலே ஒரு உண்மையான அறிக்கை இருக்கணும். பிரியமானவர்களே, உங்க பலன் அல்ல. இன்னைக்கு நீங்க நீ வாழ்றீங்களே, உங்க குடும்பத்துல சண்டை போடாம இருக்கீங்களே, இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமா வாழ்றீங்களே, பரிசுத்தமாக நிறைய பேர் இருக்கீங்க எனக்கு தெரியும். நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அது உங்களால் அல்ல, அது தேவனுடைய கிருபை, 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 கிருபை. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, நிக்கிற நீ விழாம இருந்துக்கோ, நீ நிக்கல, நான் உன்னை நிக்க வச்சிருக்கேன். சிலதெல்லாம் இது நிக்க வச்சு அது நிக்காது. இப்ப பாரு, இப்படியே இது நிற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி தான் நம்ம இதை நிற்க வச்சிருக்காரு. எந்த சைடில் வேணால் நம்ம விழுவோம், எப்போ விழுவோம் நமக்கே தெரியாது. அப்படிப்பட்ட பலவீனரை கொண்டு வந்து நிறுத்தி சொல்கிறாரு, மதிலை தாண்டு, சேனைக்குள்ள பாய், நீ எழும்பு, யுத்தத்தில் நில், முதல்ல நில், உன் கையை உயர்த்து, நீ ஜபி, உன் தூசியை உதிரி, உன்னுடைய நிலையை விட்டு எழும்பு, நான் உன் பலனாக இருப்பேன். அப்படி அந்த மனுஷன் எழும்பி நிற்கும் போது சொல்றான், தாவீது கோலியாத்தை வீழ்த்தணும்னு சொல்றான், இது என்னுடைய பலன் அல்ல. ஏன்னா அவனுக்கு தெரியுது, நானே இருக்க சின்ன பையன், நான் எப்படிங்க கோலியாத்தை வீழ்த்த முடியும்? அவனுக்கு தெரிஞ்சிச்சு பாருங்க, கர்த்தர் என் பலனானவர். அப்ப நீங்கள் எப்படி ஜெயித்தீர்கள்? கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய பலன். அப்ப அந்த பாவத்தை குறித்து சொல்ப சொல்ற, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆமென். நம்மை நாமே நிதானி தறிந்தார் எல்லாம் சொல்லுவோம். அப்போ முடிக்க போறாங்க, நீங்க பாவம் செய்யறது யாருக்கு தெரியும்? பாவம் செய்தவங்களுக்கு தெரியும். இதுக்குன்னு மேல ஒரு பிரசங்க, மகளே நேற்றைய மாலையில் நீ எங்கே இருந்தாய்? ஆவியான உணர்த்துறாரே, உணர்த்தி கொண்டிருக்கிறாரே. என்னத்த உணர்த்துறாரு? என்ன உங்களுக்கு தெரியாதா? தெரியாமலே செய்தோம் பாரு, உணர்த்திற மாதிரி கொண்டிருக்காங்க பாரு. ஏதாவது தெரியாமலே செய்திருக்கணும். ஒருத்தர் சொல்றாரு, தெரியாமலேயே போயிட்டேன் பிரதர், அப்படியே பிசாசு என்னை இழுத்து சாராய கடை கூட்டு போயிட்டேன். நான் போய் பாருங்க, இந்த மாதிரி ஒரு பொய் இருக்குது 2016 ஃபர்ஸ்ட் சூப்பர் பொய்னா இதுதான். அதே மாதிரி ஏதாவது ஒரு தப்பு வாழ்க்கை செய்யட்டோம், தவறு செய்துட்டோம், இன்னும் பிரதர் இப்படி பண்ணிட்டீங்க, அதான் பிரதர் தெரியல, ஏதோ மந்திரம் வச்சுட்டான் நினைக்கிறாங்க. அப்படியே என் மனைவியை மறந்து அந்த பொண்ணுகிட்ட போயிட்டேன், போய் பேசுறான் இருந்தாலும். இந்த அம்மா நம்புது, அவ ஏதோ மந்திரம் பண்ணி அவன் வீட்டுக்காரன் இழுத்துன்னு போயிட்டான். அந்த ஆள் மோசக்காரன், அவனுக்கு தெரியும், நல்லா தெரியும், அந்த வீட்டுக்கு போறது நல்லா தெரியும். அப்படியே வெளிப்படையா பேசினாதான் புரியும். தெரியாம ஒண்ணும் செய்யல. எந்த பாவமோ எந்த விசுவாசியும் தெரியாம நான் போய் அந்த உத்து பார்த்துட்டேயா? இல்லைங்கய்யா, தெரிஞ்சுதான் பார்த்தேன். நீ இப்ப என்ன சொல்றது? நிதானி, தயவுசெய்து நிதானிச்சு, நீ இந்த பிசாசு மேல போடாம நீ என் மேல போடு, என் மேல போடு அந்த பாவத்தை. அதுக்கான காரணத்தை சாத்தான் மேல வைக்காம உன்னுடைய பாவத்தை என் மேல வை. நீ அறிக்கை பண்ணு, நான் செய்துட்டேன்னு சொல்லு, அறிக்கை பண்ணு, அதை நான் மன்னிச்சு உனக்கு நான் நீதியை நான் கொடுப்பேன். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பிசா சொல்றான், உனக்கு சுகம் வர நினைச்சிட்டு இருக்கியா? நீ என்ன பண்ண? நீங்க சொல்லணும், ஆமா தகுதி இல்லாத எனக்கு தானே அவர் செய்திருக்காரு, நான் அங்க போறேன்,
அவர்களிடத்திலே எனக்கு மறைவிடம் உண்டு, அவரிடத்திலே சுகம் உண்டு, நான் மனம் திரும்பி நான் அங்கே போவேன். கெட்ட குமாரன் தன் தகப்பனுடைய வீட்டை விட்டு ஓடி போய் எல்லாத்தையும் அழிச்ச உடனே புத்தி தெளிஞ்ச உடனே சொல்றான், நான் ஏன் எங்க உட்காரணும், என் தகப்பன் வீட்டுக்கு போவேன் என்று எழுந்த உடனே தகப்ப அந்த வழி மேல விழிய வச்சு ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்க, தூரத்தில் வந்த உடனே தகப்பன் இறங்கி வந்து போல நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இயேசுவின் அன்பு இந்த காலையில் நம் மண்டை வந்திருக்கிறது. ஒருவேளை உங்கள் சரீரத்தில் வியாதி இருக்குமானால், ஒருவேளை அது உங்களுக்கு தெரியும், பாவம் இருந்தால் அறிக்கை செய்திருவோம். ஒருவேளை தப்பா சாப்பாடு சாப்பிட்டுருந்தா சரிப்படுத்திடுவோம். ராமேன் சொல்லுவோம். ஆமாம், தேவையில்லாது இருந்தால் தூக்கி போட்டுருவோம். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் ரொம்ப நாள் வாழணும், நீடித்த நாளாய் நீங்கள் வாழணும். துன்மார்க்கு இந்த பூமியில் இருந்தால் ரொம்ப பிரச்சனை. நீதிமான்களே, நீங்கள் ரொம்ப நாள் இந்த பூமியில் இருந்து நீங்கள் ஜெபித்து எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். சுகம் பிள்ளையின் அப்பம் உங்களுக்காக நான் இப்போ ஜெபம் பண்ண போகிறேன். உங்கள் சரீரத்தில் என்ன வியாதி இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு சுகம் பெறும். சுகம் உண்டு, கர்த்தருடைய சுகம் உண்டு. சரீரத்தில் வியாதி இருந்தால் உங்கள் கைகள் அங்கே வைங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். சுகம் பிள்ளையின் அப்பம், முதல்ல நீங்கள் அதை வெறுக்கணும். Absolutely, this is not God's will. When you resist, Bible say, demon shall flee away. நீ எதிர்த்தால் சாத்தான் உன்னை விட்டு ஓடி போவான். சும்மா டாக்டருக்கு பணத்தை கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. நீ கொஞ்சம் விசுவாசிங்க. அடுத்த மாதம் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக உங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய மாற்றத்தை டாக்டர் சொல்லணும். சுகம் வந்திருக்கிறத அவங்க பார்க்கணும். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண போகிறேன், உங்களுக்கு அதிசயம் என் தேவன் இன்றைக்கு செய்வார். இங்கே ஒருத்தர் கூட வியாதியா இருக்கிறது இல்லை, என் தேவன் உங்களுக்கு பலன் அளிப்பார். உன் சரீரத்தில் ஒரு பெரிய சுகத்தை நீங்கள் காண்பீர்கள். எல்லா கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஓ, உமக்கு நன்றி. என் பிள்ளைகள் ஒருவரும் கூட இங்க வியாதியா இருப்பது இப்படி சுத்தம் அல்ல. அந்த சங்காரக்காரன் இனி இவர்கள் வீட்டிலே நுழைய முடியாது. கர்த்தாவே, அந்த நீதி சிலுவையில் நிகழ்ந்ததே, அந்த நீதி நிறைவேற்றப்பட்டதே. ஆண்டவரே, சட்ட ரீதியாக என் பிள்ளைகள் இங்கே ஒருவரும் ஆண்டவரே, அது கர்த்தாவே கிரானிக் டிசீஸா இருந்தாலும், குடும்ப ரீதியிலே, குடும்பத்தின் அடிப்படையிலே ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாக இந்த வியாதி வந்து கொண்டிருந்தாலும், இந்த காலையில் ஜெபிக்கிறேன், இன்றோடு அந்த வியாதி அழிந்து போகட்டும், இன்றோடு அது ஒழிந்து போகட்டும். உங்க சுகமாக்கும் வல்லமை இந்த சரீரத்தில் அனுப்புகிறேன். தேவனுடைய சுகம் பிள்ளையின் அப்பம் என்று எழுதியிருக்கிறதே, இந்த காலையில் அனுப்புகிறேன். சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் சுகம், சுகம் உண்டாகட்டும். விடுதலையை கட்டிடுகிறோம், இயேசுவின் நாமத்தில் விடுதலையை பேசுகிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய அன்யோன்ய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றைக்கும் இருப்பதாக. God bless you. சென்று வாருங்கள் கர்த்தர்களோடு. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. உன் எல்லையை நீ கயிறுகளை நீளமாக்கு, கூடாரத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே.